வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அறம் 12. ரேணு பார்த்துவிட்டு வந்து சொல்ல, அப்பப்பா இந்த டேவிட் பார்க்க தான் அமைதி, பாவம் நான்சி, எனக்கு இந்த காதலே புரியல, கோபம் வந்தா அடிதடி, பாசம் வந்தா பரிசு. நந்தினி சலித்து கொள்ள, இது காதல் இல்லாக்கா, இதை காதலோட சேர்த்து பேசாதீங்க, காதல் காயப்படுத்தாது. தான் உயிருக்கு உயிராக நேசித்த ஒருத்தர் கண் கலங்கக்கூடாது, எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் காதல். எப்படி அக்கா, உயிருக்கு உயிராக விரும்பின ஒருத்தர் தனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் அவங்கள வெறுக்க சபிக்க வதைக்கலாம் எப்படி முடியுது? அப்போது அன்பு பொய்யா, காதல் எங்கே போகுது? இங்கே அடித்து காய்ச்சல் வந்திருக்கே. நந்தினி கேட்க, உண்மையாக அன்பு இருந்தால் இப்போ துடிக்கிறது டேவிட்டாக தான் இருக்கணும். கீர்த்தி சொல்ல, உண்மைதான், அங்கு அவன்தான் துடித்து கொண்டிருந்தான், அடித்துவிட்டு இப்போது உயிர் வதை என்னவோ அவனுக்கு தான். எப்போதும் சிரித்த முகத்தோடு அவனை பார்க்கும் அவளோ இன்று அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். டேவிட் தான் அவளை நன்றாக பார்த்து கொண்டான். அவள் நிலை சரியாக முழுதாய் 3 நாள் தேவைப்பட்டது. அந்த 3 நாளும் அமைதியாக சென்றது. 3ஆம் நாள் காலை நான்சியை அவனை நெஞ்சில் சாய்த்திருந்தான். அவன் கண்ணில் கண்ணீர் பெருகி வழிந்து கொண்டிருந்தது. சாரி நான்சி, நான் ரொம்ப கோபமா இல்லை மூர்க்கமாக நடந்து இப்படி உன்னை காயம் பண்ணிட்டேன். 3 நாளும் நிம்மதியே இல்லடி, செத்து போயிடணும் போல இருக்கு, நீ இப்படி பேசாத. நீயே அப்படி சொன்ன, நீ அப்படி சொன்னேன்னு தான் நான் பேசினேன். நான் ஒன்றும் இல்லாமல் வரல தானே டேவிட், நான் 6 வருஷம் சம்பாரித்த எல்லாம் தானே இப்போ இந்த வீட்டில் இருக்கு, என் நகை தானே உன் கடை, உன் அம்மா நம்ம வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி தள்ளவும் தானே இந்த கல்யாணம் பண்ணினோம். எந்த ஆதாரமும் இல்லாமல் நின்னப்போ என் நகை தானே உனக்கு உதவியாக இருந்தது. எப்படி டேவிட் கேட்ட அப்படி ஒரு கேள்வியை? நானா சுயநலம் பார்க்குறேன், உன் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கேன், எப்போ என் கூட உட்காந்து இப்படி கடைசியாக பேசின அதை சொல்லு. நான்சி கேட்க, அதுக்கு என் காதல் பொய்யா, எனக்கு உன் மேலே வெறுப்பு தாண்டி, அதுவும் ஏன் இப்போ புரிஞ்சு போயிடுச்சு. இந்த நிமிஷம் வர எல்லாமே உன் பேரில் தான் இருக்குது, எதையும் நான் எனக்குன்னு எடுத்து வச்சுக்க முயற்சி பண்ணலை, நான் சுயநலக்காரன்தான், அதுக்காக உன்னை மோசம் பண்ணிவிட்டு நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சது இல்லை. நான் ரொம்ப தப்பு பண்ணி இருக்கேன் தான் உனக்கு, ஆனால் உன்னை கொண்டு போட்டு வாழற அளவுக்கு நான் கேவலமானவன் இல்லை. டேவிட் பதில் தர, நீ தானே சொன்ன என்னை பார்க்க என்னோட வாழ வெறுப்பாக இருக்குன்னு, உன் காதலெல்லாம் ராத்திரி தேவைக்கு தானே வருது, அதுவும் 2 மாதம் 1 முறை தானே, தேவை தீர்ந்து போனதும் உன் காதலும் தீர்ந்து போயிடுதே, அப்புறம் நான் எதுக்கு உனக்கு? உன் பொண்டாட்டி மாதிரியா நான் இருக்கேன், உன் வீட்டுக்கு வர்ற மாதிரியா நீயும் வர? நேரம் கெட்ட நேரத்தில் வர்றதும் போகிறதும் பார்க்குற எல்லாரும் என்ன தான் தப்பாக பார்க்குறாங்க, அதுவும் போக நான் உன் பொண்டாட்டி, கீப் இல்லை. இன்னொரு முறை இப்படி சொல்லாத நான்சி, எனக்கு கோபம் வருது, அன்னைக்கு இதை சொல்லி தான் கன்னத்தில் வாங்கியிருக்க. நீ தான் என்னை பேச வைக்கிற. சரி நான் என்னடா குறை வச்சேன், வீட்டுக்கு வர என்ன வெறுப்பு, என்னை ஏன் பிடிக்கல உனக்கு? நம்ம காதல் அதுக்காக பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்து போயிடுச்சு தானே, நான் இருக்கேன்னு சொன்னியே, இப்போ என்ன ஆச்சு? நீ எதுவும் குறை வைக்கல நான்சி, நான் தான் கேட்கக்கூடாதவங்க பேச்சு கேட்டு என்னை மன்னிச்சிரு, என்னால் இப்போ எதுவும் சொல்ல முடியாது, சொல்கிறேம்மா ஒரு நாள். சரி நீ கடைக்கு போகல? நான்சி கேட்கவும், உன்னை விட்டு போக பயமாக இருக்குது எனக்கு, ஏன்னு தெரியல. டேவிட் கூற, என்னப்பா என்னாச்சு? இல்லை ஏதோ இருக்குது, என்னை பாருங்கள், அன்னைக்கு நீங்கள் பேசவும் அவ்வளோ நாள் அடக்கி வச்சுருந்த கோவத்தில் பேசிட்டேன், நீங்கள் அடித்தப்போ கூட வலி இல்லை, இப்போ வலிக்குது எனக்கு, என்ன பிரச்சனை? எதையோ சொல்ல வந்து தயங்கி முழுங்கி பேசுகிறீங்க, நான் எங்கே போக போகிறேன் உங்களை விட்டு? இப்படி உங்கள் நெஞ்சில் தான் என் கடைசியும் மூச்சும் போகும். டேவிட் கதறி அவள் மடியில் படுத்து அழ, நான்சி பயந்து அவனை கட்டிக்கொள்ள, காரணம் தெரியாமல் அவளும் சொல்ல முடியாத சுமையை சுமந்து கொண்டு அவனும் கண்ணீர் சிந்தினர். அதன்பின் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகை மட்டுப்பட்டு அவள் மடியில் அயர்ந்து தூங்கிவிட்டான். தூக்கம் கலைக்காது அவனை தலையணை மாற்றியவள் எழுந்து குளித்து அவனுக்கு என சமைத்து அவனை எழுப்பி குளித்து வர சொல்லி உணவு தர, அவன் கண்கள் கண்ணீர் சிந்த நான்சி என்ன என்று முகம் மாற அவளுக்கும் ஊட்டிவிட்டு அவனும் உண்டான். 1 வாரம் அதன்பின் எந்த சண்டை சத்தம் அழுகை எதுவும் இல்லை. கீர்த்தி அவள் சொந்தத்தில் யாருக்கோ திருமணம் என்று சென்றிருந்தாள். அபார்ட்மெண்ட் அமைதி பூங்காவாக இருந்தது. டேவிட் நான்சி இருவரும் நெருங்கியிருந்தனர். அன்று டேவிட் கடையில் இருக்க அவனுக்கு சில்வியாவிடமிருந்து அழைப்பு வந்தது. அவன் 2 முறை அழைப்பை தவறவிட்டு பார்த்தான். அவள்
மூன்றாம் முறையும் அழைக்க எடுத்துவிட்டான். சொல்லுமா, என் மேலே கோவமா? ஏன் வீட்டுக்கு வரவே இல்லை? நான்சிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் வர முடியல. நான் சாயந்தரம் வரேன். ஏன், அவளுக்கு என்னாச்சு? எதுவும் இல்லை, காய்ச்சல் தான். நான் எப்படி இருக்கேன், சாப்பிட்டியா, இப்படி எதுவும் கேட்கல நீங்கள். அதான் கேட்டேன், நான்சிக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா? இல்லை, சாயந்தரம் வந்து பேசுவோம், இப்போ கடையில் இருக்கேன். டேவிட் சொல்ல சரியென அழைப்பை முடித்து கொண்டாள் சில்வியா. மாலை அவளை காண சென்றான் டேவிட். சில்வியா முகத்தில் இருந்த புன்னகை அவனை கண்டதும் காணாமல் போனது. ஏன் இப்படி இருக்கீங்க? ஒரு வாரம் தானே நான் பார்க்கல, என்னாச்சு? சில்வியா கேட்க, ஒன்றும் இல்லை, நான்சிக்க எனக்கும் சண்டை, ரொம்ப கோபப்பட வச்சிட்டா. அவளும் கோபத்தில் ரொம்ப பேசிட்டா, நானும் கோபத்தில் அவளை அடித்து வீட்டில் உள்ள பொருளெல்லாம் கோபத்தில் உடச்சி பெரிய சண்டை பண்ணிட்டேன். சில்வியா முகத்தில் வெளிச்சம். அப்போது உண்மையெல்லாம் தெரியுமா? என்ன சொன்னா? இல்லை, அவளுக்கு எதுவும் தெரியாது. சொல்லியிருக்கலாம் தானே? ஏங்க, சரியான சந்தர்ப்பம், சண்டையில் பேச்சுவாக்கில் நீங்கள் சொல்லியிருக்கலாம். சரி, அதான் ஒன்றும் சொல்லலை தானே, அப்புறம் ஏன் முகத்தில் இவ்வளோ சோகம்? சில்வியா கேட்க, உனக்கு உன் தேவை தான் எப்பவும் இல்லையா? நான் மொத்தமாக உன் கால் கீழே வந்துடணும் இல்லையா? எனக்கு நேரம் வேணும், அப்புறம் அவளை விட்டு நான் வரமாட்டேன். அவகிட்ட சொல்லிட்டு தான் இனி உன்னோட குடும்பம் எல்லாம். என்ன சொல்கிறீங்க, இது அநியாயம், என்னால் உங்களை விட்டுத்தர முடியாது. அதே போல் காலத்துக்கும் ரெண்டாம் தரம் வாழ்க்கையெல்லாம் என்னால் வாழ முடியாது. அப்போது வேறு மாதிரி பேசிட்டு இப்போ வேறு மாதிரி பேசுகிறீங்க. என்ன செஞ்சாவ அப்படி? சண்டைக்கு பின்னாடி சமாதானம் ரொம்ப பண்ணியிருப்பா போல, நல்லா உங்களை மயக்கியிருக்கா. வார்த்தையே அளந்து பேசு, அவளுக்கு உன்னை தெரியாது. கட்டின புருஷனை மயக்க வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்லை, உனக்கு இருக்குது. நீ தான் அதை சரியாக செய்திருக்க இவ்வளோ நாள். ஒன்றும் தெரியாமல் நீ கல்யாணம் பண்ணலை, நானும் தான். எல்லாம் என் அம்மா செய்த வேலை, அவங்கள சொல்லணும். பாசம் அன்புன்னு சொல்லி சொல்லி என்னை யோசிக்க விடாமல் செய்து, ஐயோ இப்போது நான் தான் கழுத்தில் தூக்கு கயிறை கட்டிக்கிட்டு நிற்கிறேன். தெரிஞ்சுதான் செய்தேன், உங்களை நம்பி தானே என்னை விட்டு போக போகிறீங்களா? அப்போ இந்த 6 மாதம் உடலும் உயிருமா இருந்தது என்ன? நீங்கள் தந்த நம்பிக்கையில் தானே நான் என்னையே இழந்தேன். இப்போ இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நான் தாராளமாக தான் இருந்தேன். உங்களை மயக்கம் இல்லை, என் பிடிப்பு நீங்கள் தான். உங்களை விடக்கூடாதுன்னு பயம். சில்வியா கண் கலங்கி நிற்க, உன்னை கைவிட்டு போகிறேன் நான் எப்போ சொன்னேன்? நான்சி சம்மதம் சொல்லிட்டு குடும்பம் நடத்துவோம்னு சொன்னேன். நீ என் ரெண்டாம் தாரம் தானே, ஏன் நான்சி இடத்துக்கு சண்டைக்கு வர? ஒன்று நான் இல்லை அவ, அவ தான் வேணும்னு சொன்னால் என்ன விட்டு போயிடுங்க, என் உயிர் அதுக்கப்புறம் இந்த உடம்புல இருக்காது. சில்வியா முடிவாக சொல்ல, சில்வியா பைத்தியம் மாதிரி பேசாத. கவலைப்பட வேண்டாம், உங்களை இதில் இழுத்து விட மாட்டேன். நீங்கள் நிம்மதியாக அவ கூட இருங்க, என்னால் உங்களை கஷ்டப்படுத்த முடியாது. அதே நேரம் நீங்கள் இல்லாத வாழ்க்கையை நினச்சி பார்க்கவும் முடியாது. சில்வியா உடைந்து அழ, டேவிட் அவளை சமாதானம் செய்துவிட்டு அவள் கையால் இரவு உணவையும் உண்டுவிட்டு கடை வந்து சேர நான்சி அழைத்தாள். அறம் தொடரும். அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.